திருநெல்வேலிக்கு அல்வா, திருப்பதிக்கு லட்டு, திண்டுக்கல்லுக்கு பூட்டு, திருப்போணத்துக்கு பட்டு, திருப்பூருக்கு பனியன், திருவாரூருக்கு தெரு, திருப்பாச்சிக்கு அருவா, மதுரைக்கு மறிக்குழுந்தும், மானாமதுரைக்கு மல்லிகைப்பூவும், மாயவரத்து கருவாடு, மார்த்தாண்டு தேனும், மணப்பாறைக்கு முறுக்கு, பழனிக்கு பஞ்சமிரதம், பத்தமடிக்கு பாயு, பண்ருட்டிக்கு பலாப்பழம், பவானிக்கு சமக்காலம், பட்டுக்கோட்டைக்கு பாட்டு, உறையூருக்கு சுருட்டு, உடன்குடிக்கு கருப்பட்டு, ஊத்துக்குளிக்கு வெண்ண, ஊட்டிக்கு வரிக்கு, அரியலூருக்கு கொத்தமல்லி, ஆலங்குடிக்கு நிலக்கடலை, அதிராம்பட்டினத்துக்கு புரோட்டா, சாத்தூருக்கு காரச்சவு, சேலத்துக்கு மாம்பழம், சிவகாசிக்கு வட்டி, தருமபுரிக்கு புள்ளி, தஞ்சாவூருக்கு கதம்பம், கொடைக்கானலுக்கு பேரிக்கா, கும்பகோணத்துக்கு வெற்றில, குடியாத்து நொங்கு, கரூருக்கு கொசுவலை, பொள்ளாச்சிக்கு தேங்காய், நீலகிரிக்கு தைலம், சீவலிபுத்திற்கு பால்கோவா, நாகப்பட்டினத்துக்கு கோலாமீன், வேதாரத்துக்கு உப்பு, இந்த ஊர் மக்களுக்கு நட்புயா. கைத்தட்டுக்க தப்பு கிடையாது, இப்படியே வந்துட்டு இவனுக்கா தட்டணும் அப்படின்னாலும் பார்க்கக்கூடாது. நல்லா உண்மையிலே சொல்ல போனால் கைத்தட்டுங்க, நல்லா செய்தி சொல்லும் போது கைத்தட்டுங்க, அதே போல் ஜோக்கு சொன்னால் சிரிங்க, அப்படியே சிரிப்பு வரலையா, இதெல்லாம் ஒரு ஜோக்கானு கூட நினச்சி சிரிங்க, ஆனால் சிரிக்காம மட்டும் இருந்துடாதியே. அப்புறம் ஞானசேகரனா மண்டாபிடிக்காரங்க எனக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. இந்த பணத்தை வாங்கி நாங்கள் உள் பாக்கெட்டில் வைக்கிறது வரைக்கும் நல்லா கைத்தட்டி ரசிச்சிருங்க. ஒரு மூணு மணி நேரத்துக்கு உங்களெல்லாம் வயிறு குழுங்க சிரிக்க வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, அதுக்கு நாங்கள் உத்தரவாதம் தரோம். அதனால் நல்லா கைத்தட்டி ரசித்து சிரிங்க. ஆமாம், ஏன்னா அதுக்காக தான் அந்த பட்டிமணி வச்சுருக்கோம். இல்லைனா அர்ச்சந்திர மயானங்கட்டை வச்சு விடிய விடிய அழுதுட்டு இருக்கலாம், மகனே லோகிதாசா அப்படின்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கலாம். ஏன்னா அந்த மாரியம்மன் திருவிழா நம்மளாம் சந்தோஷமாக இருக்கணும், அதனால தான் அந்த பட்டிமணி வச்சுருக்கோம். ஏன் அப்படி கைத்தட்ட சொல்கிறேன்னா, கைத்தட்டத்தில் ஒரு நன்மை இருக்குது. பெண்கள்லாம் கைத்தட்டிங்கன்னா கூந்தல் நல்லா வளரும், நீளமாக வளரும். அந்த அக்கா உடனே எழுத்து பார்க்குது, உடனே எப்படிக்கா வளரும், ஒரு ஆறு மாதம் டைம் வேணாமா? ஆனால் இப்படி ஆம்பளையெல்லாம் முடி தட்டினா முன்னாடி வழுக்க மண்டியில் முடி. இன்னொரு நன்மை இருக்குது, இப்படி கைத்தட்டினீங்கன்னா உங்களை கொசு கடிக்காது, இப்படி இடையில அகப்பட்டு அந்த கொசு செத்து போயிடும். அப்புறங்க தமிழ்லாம் தட்டுறாங்க பற்றியில் ஆக ஆறுமை, அப்படி தான் நம்ம நல்லது, நல்ல மரியாதைடா, கால் நீட்டிப்படி எவ்வளோ அருமையாக உட்காந்துருக்க பற்றியா, தமிழ் கொடுக்குற மரியாதை. ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் கேரளாவில் போய் பேசினார், பெருந்தலைவர் காமராஜர் கேரளாவில் பேசினார், ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் தமிழில் பேசுகிறாரு, அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் யாருக்குமே தமிழ் தெரியாது, ஆனாலும் பெருந்தலைவர் காமராஜர் பேசும்பொழுது பேச்சுக்கு பேச்சு கைத்தட்டினாங்க. அப்போ இங்கேருந்து நம்ம நாட்டில் இது பண்ண நிருபர்லாம் கேட்டாங்க, எங்கள் பெருந்தலைவர் காமராஜர் தமிழில் பேசுகிறார், உங்களுக்கெல்லாம் தமிழே தெரியாது, ஆனால் ஏன் பேச்சுக்கு பேச்சு கைத்தட்டுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அங்குள்ள மக்கள்லாம் என்ன சொன்னாங்க, எங்கள் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், ஏந்திரமா அவருடைய பேச்சு எங்களுக்கு புரியலை தான், ஆனாலும் அவருடைய பேச்சு எங்களுக்கு புரியாட்டி போனாலும் ஏந்திரமா நாங்கள் அடிக்கடி கைத்தட்டுறோம், பெருந்தலைவர் காமராஜர் அவர் எதை பேசினாலும் சரியாகத்தான் பேசுவார், அதனால தான் அங்கே கைத்தட்டுறோம் அப்படின்னாங்க. இப்போ அதே போல் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் எதை பேசினாலும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கைத்தட்டி வைக்கணும். ஏன்னா அவர் கர்ம வீரர், நான் கருப்பு வீரர், அவ்வளோதான் வித்தியாசம். நான் பேச்சில் பல ரகம் இருக்குது. இப்படி தான் கிருபானந்த வாரியார் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு சொன்னார், ஒரு பேச்சுங்கிறது எப்படி தான் இருக்கணும், ஒரு பேச்சுங்கிறது எப்படி தான் இருக்கணும், ஒரு பேச்சுங்கிறது ஒரு பேச்சாளருடைய பேச்சு கேட்குற மக்களையெல்லாம் கட்டிப்படணும் அப்படி இருக்கணும் பேச்சு. அதை விட்டுட்டு பேச்சாளர் பேசி முடிஞ்சு கீழே இறங்கும்போது ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவனை தூண்டில் கட்டிப்படக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஒரு பேச்சுங்கிறது இப்படி தான் இருக்கணும். ஏன்னா இப்போ எந்த ஊர் வேணாலும் பேசிடலாம், யார்கிட்ட வேணாலும் பேசிடலாம், இந்த அறுபது தேசிக்கு மேலே உள்ள கிளவிக்கு இருக்க பிறகு அதுக்கிட்ட பேச முடியாது. எங்கள் ஊரில் இங்கே உள்ள பாட்டிக்கெல்லாம் சொல்லலை, நான் ஊருக்கு தப்பிச்சு போகணும், எங்கள் ஊரில் உள்ள கிளவியை சொல்கிறேன். எங்கள் ஊரில் ஒரு கிளவி இருக்கிறாங்க, மிளே ஒரு அவ்வளோ பெரிய ராசியான கிளவி, அவள் வாயை திறந்து கேட்டான்னு வச்சிங்களேன் போகிற வரையும் அமோகமாக இருக்கும். என்னெல்லாம் பார்த்து நான் வெளியில் பைக்கில் கிளம்பி போகும்போது, ஏ ராஜநிதி என்ன வெள்ளை சொல்லியமாக கிளம்பிட்டேன் அப்படின்னு கேட்டான்னு வச்சிங்களேன் முச்சந்தில் வந்து சட்டை மூணாக கழிச்சு வீட்டுக்கு வருவேன். அவ்வளோ ராசியான கிளவிங்க, அந்த கிளவியை பொண்ணு பக்கம் அழைச்சிட்டு போன பாருங்க, எனக்கு பொண்ணு பக்கம் அழைச்சிட்டு போனாங்க, அந்த கிளவியை அழைச்சிட்டு போனால் மாமனார் கேட்டுக்கிறாரு, மாப்பிள்ளை எப்படி அப்புடின்னு. அதுக்கு இந்த கிளவி மாப்பிள்ளை நல்லவன் இல்லை கெட்டவன் ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லலாம்ல, அதுக்கு இந்த கிளவி சொல்லியிருக்கிறா, மாப்பிள்ளை நல்லவன் தான் ஆனால் ராத்திரியில் வீடு தங்க மாட்டான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. எனக்கு பொண்ணு கொடுப்பானாவே, என்னை பார்த்து கேட்டேன், மாமனே ராத்திரியில் வீடு தங்க மாட்டா, ஏன் வீட்டில் உனக்கு பொண்ணு எடுக்க என்னடா ஸ்டேட்டஸ் இருக்குது, உனக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், என் வாட்ஸ்அப் வந்து பாரியா, ஸ்டைல் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி இடத்துலலாம் இப்போ மானங்கட்டு வந்திருக்கோம், ஆனால் இப்படிலாம் இன்றைக்கி மானத்தோடு பேசுறதுக்கு நாங்கள்லாம் வந்திருக்கோம். மிலே சொல்லப்போனால் என்ன தெரியுமா, இந்த தலைப்பு இன்றைக்கி என்ன, குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது எது, யார் காரணம், ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா அப்புன்னு ரெண்டு ரெண்டு பேச்சாளர் பெருமக்கள் வந்திருக்காங்க. மிலே சொல்லப்போனால் உலகத்திலேயே மிக கஷ்டமான ஒரு வேலை ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு, உலகத்திலே மிக கஷ்டமான ஒரு வேலை, ஃப்ளைட் ஓட்டுறனுங்க, அதெல்லாம் ஈஸிங்க, அதெல்லாம் தொங்கிக்கிட்டே பாயிண்ட் எடுக்கல, அதெல்லாம் அதை விட ரொம்ப கஷ்டமான வேலை ஒரு வேலை இருக்குது. அப்படி அந்த வேலைன்னு சொன்னாலே வேர்த்து கொட்டும், அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான வேலை அது. நம்ம நாட்டில் அந்த தம்பிக்கோட்டையில் ஊராட்சியில் இருக்குது அந்த வேலை. ஆமாம், அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலைம்மா. ஆமாம், அதான் அந்த நூறு நாள் வேலை, அவ்வளோ கஷ்டமான வேலை. காலையில் ஏழு மணிக்கு போனால் ஏழரை வரைக்கும் உட்காந்து பார்ப்பாங்க, நைட்டு ஏழுங்க, காலையில் ஏழரை வரைக்கும், அப்புறம் தான் சூரியன் கிளம்பிடுமே, சூரியன் கிளம்பி வேலை பார்க்க முடியாது. அந்த வேலை பார்க்குறதுக்கு பாருங்கள், அடாடாடாட, நம்ம ஆம்பளையெல்லாம் ஒரு மம்பட்டையை தூக்கி தோல் வச்சுட்டு போங்க அவ்வளோதான், ஆனால் பெண்கள் போகும்போது பாருங்களேன், ஒரு சாப்பாட்டப்பா, ஒரு தண்ணி பாட்டில், ஒரு உயர் கூட,
ஒரு உரிச்ச வாழைப்பழத்தை ஒம்பது தடவை வெட்டினாலும் வெட்டாத ஒரு அருவா, அந்த மாதிரி அருவா இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வாங்கடி அக்கா போவோம் அப்படின்னு இங்கேருந்து நூறுநாள் வேலைக்கு போகிறது. இங்கேருந்து போய் அந்த மம்பட்டியில் ஒரு கொட்டு மண்ணு கூட வெட்ட முடியாது, ஏன்னா அது புல்லாக ஆகி போனால் எடுக்கிற மம்பட்டி. அவங்க ஒட்டி வேலைக்கு மட்டும் மூணு அடியில் இவ்வளோ பெரிய மம்பட்டி இருக்கும், ஆனால் அந்த நூறு நாள் வேலைக்கு மட்டும், ஆனால் இது கவர்மெண்ட் வேலையில் இந்த நூறு நாள் வேலைக்கு மட்டும் புல்லாக ஆகி போனால் எடுக்கிற மம்பட்டி, அந்த மம்பட்டி கிழிஞ்சு தொங்குங்க, அந்த மம்பட்டியில் தான் தாமரப்பு மாதிரி இருக்கும் கிழிஞ்சு தொங்கும், அந்த மம்பட்டியில் ஒரு கொட்டு மண்ணு கூட வெட்ட முடியாது, அதை காலுக்கு கீழே வச்சு காலால் தான் மண்ணு தள்ளணும், அது அப்படி கொண்ட மம்பட்டி. ஆனால் அதுக்குன்னே முயற்சி, அதுக்குனே ஒரு அன்ன சட்டி கண்டுபிடிச்சான், அலுமினிய சட்டி, எந்த கம்பெனிக்காரன் கண்டுபிடிச்சானே தெரியலங்க. அவங்க ஒட்டி வேலைக்கு மட்டும் இவ்வளோ பெரிய சட்டி, ஆனால் அந்த நூறு நாள் வேலை கவர்மெண்ட் வேலைக்கு மட்டும் இவ்வளோ, அந்த அப்பாத்தான் கஞ்சி குடிக்கும்போது இவ்வளோ பெரிய சட்டி, அலுமினிய சட்டி, அதை எடுத்துகிட்டு வாங்கடியாக்க போவோம் அப்படின்னு. இந்த இவ்வளோ பெரிய அன்ன சட்டியில் மண்ணு வெட்டி வைக்கிறதுக்கு அந்த மண்ணு தூக்குற கிளை சொல்லும், யாண்டி அவ்வளோது வைக்கிற, ரவரவையை வெட்டி வைடி, ரவரவையை வெட்டி வை அப்படின்னு தூக்கி தலையில் வச்சுட்டு பாட்டு பாடிட்டு போகும்பாரு. அந்த கிளவி கண்ணங்கருத்த கிளி ஜஞ்சின் காங்கொட்டு கூட, கண்ணங்கருத்த கிளி ஜஞ்சின் காங்கொட்டு கூட, கண்ணகத்து அய்யோ கண்ணகத்து பூங்குயில ஜஞ்சின் காங்கொட்டு கூட, ஜஞ்சின் காங்கொட்டு கூட, வெட்டி வெட்டி வக்கையில ஜஞ்சின் காங்கொட்டு கூட, நீ வெட்டி வெட்டி வக்கையில ஜஞ்சின் காங்கொட்டு கூட, கூட இந்தா அய்யோ கூட இந்தா அய்யோ கூட இந்தா நம்பலைய ஜஞ்சின் காங்கொட்டு கூட, ஜஞ்சின் காங்கொட்டு கூட. அப்படின்னா என்ன, வரப்பில் கொண்டு மண்ணை கொட்டிடுச்சுன்னு அர்த்தம் அந்த கிளவி. ஆனால் பாடும்போது பேச வைங்கண்ணே, இருந்த வைங்க இல்லைன்னா பார்த்துக்கிடும், என் பேச பார்த்துக்கிட்டு இருங்க, பேசி இருந்தால் வைங்க இல்லைன்னா அண்ணன் பேச பார்த்துட்டு இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பேடு கொஞ்சம் சவுண்டு கம்மியாக கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குண்ணே, கொஞ்சம் கேட்டு வாங்கி வச்சுக்கணே, காசாக படமா, நம்ம மண்ணை அப்படி வரவங்க தானே காசு கொடுக்க போகிறாங்க, சவுண்டை வாங்கி வச்சுக்கணே. அப்படி இந்த மண்ணை கொண்டே கொட்டிட்டு இருந்த கிளவிங்க பேசவும் பாருங்கள், உக்ரைனில் குண்டு படத்தை பற்றி பேசுங்கிறீங்களா, இல்லை பெட்ரோலில் ஏறி போச்சு பேசுங்களா, அந்த மண்ணை கொண்டு கொட்டி போட்டு அந்த கக்கத்தில் இடுப்பில் அந்த அன்ன சட்டியை வச்சுக்கிட்டு வெத்தலையில் சுண்ணாம்பை தடைக்கிட்டு என்னமோ கரம்பக்குடி குருவிகாரம் சொல்கிற மாதிரி சொல்லும் பாருங்க, உனக்கு ஒன்று தெரியுமாக்கா, என்னக்கா பின்னாடி வந்தது, என்னக்கா உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த சுப்பிரமணிய மோலர் ரெண்டு நாளாக காணமாக்கா, என்னக்கா சொல்கிற, அந்த கீழூட்டில் அந்த குட்டி தான் காணுமா, இந்த மூணாவது அத்திக்கிட்ட செலவை கலைவியை சொல்லுவோம், அவங்க ரெண்டு வேளாங்கண்ணியில் இருக்காங்களாம், அவங்க ரெண்டு வேளாங்கண்ணி போனது உனக்கு எப்படி தெரியும், உனக்கே கண்ணு கேட்காது காது கேட்காது இங்கே வாய்க்கால மண்ணு கூட தூக்கிட்டுருக்குறேன், அவங்க வேளாங்கண்ணி போனது உனக்கு எப்படி தெரியுமே, பார்த்தாக்க விசாரித்து பார்த்தா அவங்க ரெண்டு பரிச்சை முடிஞ்சு லீவுக்கு போயிருப்பாங்க, அவன் அம்மாச்சி கூட்டு போயிருப்பான், இவன் அப்பா தான் போயிருப்பான், இது பார்த்தா இங்கே ரெண்டு கல்யாணம் சோடி சேர்த்து விட்ருக்குங்க. மிளே சொல்கிறாங்க இந்த நூறு நாள் வேலையில் தாங்க அந்த பேனு குத்துறது, ஈரு குத்துறது, புளியங்காய் குத்துறது, ஊர்கம்புல காய வைக்கிறது, இது எல்லாம் அங்கே தான் நடக்கும் பார்த்துருக்கீங்களா. இந்த நூறு நாள் வேலையில் பார்த்துப்பிட்டு பத்து மணியான வெயில் ஆனத்தோட வேப்ப மரத்து நிலையிலேயே ஆல மரத்து நிலையிலே துண்டை வடிச்சு தூங்க, தூங்கி விட்டு அதில் எழுதி சொல்லுவேன், அறையே என் தலையை கொஞ்சம் அறிக்கிறது சேர்த்த பாருவேன் அப்படின்னு சொல்லுவோம், இது பார்த்துட்டு சொல்லுவோம், என்னடி உன் தலையில் வண்டி மாட்டோம் கிடக்குது அப்படின்னு பேனு குத்து, அதுக்கு இந்த கிளையை பார்த்து சொல்லுவேன், என் அஞ்சலை உன் தலையை காட்டிடி, என்னடி என் தலையில் வண்டி மாட்டோம் கிடக்குன்னு சொன்னால் உன் தலையில் உழவு மாட்டோம் கிடக்கும் அப்படின்னு பேனு குத்துற வேலை, இந்த ஈறு குத்துற வேலை இதெல்லாம் அங்கே தான் நடக்கும். அப்படி நடக்கும்போது ரெண்டரை மணி ஆச்சுன்னா மினி பஸ் போயிடுச்சு பாருக்கா, மினி பஸ் போயிடுச்சான்னு பாருக்கா, 12 போயிடுச்சான்னு பாருக்கா அப்புடின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளவி என்ன படித்து ஒரு எருக்கும் செடியை அடியோடு வெட்டி போச்சுங்க, எருக்கும் செடியை அடியோடு வெட்டதுக்கு என்னங்க பண்ண அந்த பாவம் அந்த கிளவி, அதை ஒன்பது கிளவி சேர்ந்து போட்டு அடிக்க வருது, ஏன்டி அடியோட வெட்டினா, ஏன் அடியோட வெட்டினா, யாக்கா அதுக்கு தனக்கு பிரசிடென்ட் சம்பளம் கொடுக்குறாரு, அதுக்கு பிரசிடென்ட் சம்பளம் கொடுக்குறாடி, நீ ஒரே அடியை வெட்டி போச்சுன்னா எப்படி நூறு நாள் வரைக்கும் வேலை வரும், அப்படியே இலை இலையாக எண்ணிக்கிட்டாடி, ஒவ்வொரு இலையை எண்ணிக்கிட்டுவா, ஒவ்வொரு இலையை எண்ணிக்கிட்டு அப்போ தாண்டி நூறு நாள் வரைக்கும் வேலை வரும் அப்படின்னு சொல்லுதுங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த நூறு நாள் வேலையில் பார்க்குற சம்பளத்தை எங்கள் ஆம்பளையெல்லாம் மானஸ்தங்க, இந்த கவர்மெண்ட் கடையில் வாங்குற சம்பளத்தை வாங்கி அப்படியே அதே கவர்மெண்ட் கடையில் கொண்டு சாயங்காலம் கொடுப்பான் பாருங்க, நம்மால் கொடுத்துட்டு ராஜ போதலை வீட்டுக்கு வரோம் பாருங்க, சிங்காரி சரக்கு அப்படின்னு ராஜ போதலை வீட்டுக்கு வருவாரு, பொண்டாட்டி கேட்க, ஏய் நூறு நாள் வேலையில் சம்பளம் எங்கயா அப்படின்னு இருக்க, நம்மளுக்கு நெளிஞ்சுக்கிட்டு போடி பைத்தியக்காரி, நீ வாங்கின சம்பளத்தை அப்படியே கொண்டு மகளிர் சுய உதவிகளை கொண்டு கத்தரமா கட்டிட்டிய, நான் தாண்டி மானஸ்தண்டி வாங்குற கவர்மெண்ட் சம்பளத்தில் வாங்கினது, நான் வேலை பார்க்காம வாங்கின சம்பளம் அது எனக்கு ஒட்டாதுன்னு தெரியும்டி, அதனால் அந்த கவர்மெண்ட்டில் வாங்கின சம்பளத்தை அதே கவர்மெண்ட் கடையில் வந்து கொடுத்த பற்றியா, இப்போ நான் சாயங்காலம் கொடுத்த காசு தான் நாளைக்கு காலையில் உனக்கு சுற்றிக்கிட்டு வர முடியும்னு சொன்னான் நம்மால், என்ன மிளே சொல்கிறாங்க, இந்த நூறு நாள் வேலையில் எங்கள் ஊரில் நூறு நாள் வேலை பார்த்த ஒரு கிழவனுக்கும் கிழவிக்கும் நூறு நாளையில் அந்த நூறு நாள் வேலை பார்த்ததில் லவ் உண்டாயிருச்சு, லவ் உண்டாகி கல்யாணம் பண்ணி நல்லா தான் வாழ்ந்தாங்க, ஆனால் என்னென்னா நூறு நாளையில் பிரிஞ்சிட்டாங்க, பிரசிடென்ட் கேட்டுக்கிறாரு, ஏமா நூறு நாளையிலே பிரிஞ்சிட்டீங்கன்னு, அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்கு அட்டை முடிஞ்சு போச்சு அடுத்த அட்டை வரும்போது நாங்கள் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு, அப்படியே எனக்கு இருக்குது. மிளே சொல்கிறேன், இந்த கிராமத்தில் ஒரு விஷயம் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன், அது என்னென்னு நீங்கள் உண்மையிலே சொல்லிடுங்க, ஏன்னா இந்த ஊரில் தான் மகளிர் சுய உதவி குழுங்கிறதே ஒன்று கிடையாது,
பாருங்க எல்லாம் கை தட்டுங்க பாப்பா, இருக்கா இல்லையம்மா? இல்லை இல்லை, மகளிர் சுய உதவி குழுவே கிடையாது பத்திலா, தம்பி கோட்டையில் தான் கிடையாது பத்திலா, நல்ல ஊர் இப்படி தான் இருக்கணும். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இந்த கிராம விடியல்னு ஒரு குழு இருக்குது பார்த்துருக்கீங்களா? இந்த கிராம விடியல்னு ஒரு மகளிர் சுய உதவி குழு இருக்குது. அந்த கிராம விடியல் குழுவில் எந்த கிராமம் கடன் வாங்குதோ சத்தியமாக சொல்கிறேன், அந்த கிராமம் விடியவே விடியாது, விடியவே விடியாதுங்க அந்த கிராமம். ஏன் தெரியுமா அதுக்கு கிராம விடியல்னு பேர் வச்சான்? விடியறதுக்கு முன்னாடி அந்த குழு சார் வந்து நிற்பான், பேண்ட் சட்டை இன் பண்ணி பண்ணிவிட்டு அந்த வீட்டில் வந்து நிற்பான். ஏ அஞ்சமாவாயோ பொண்ணமாவா கண்ணமாவா அப்படின்னு வந்து நிற்பான். கட்டண புருஷன் கையிலே கட்டிட்டு குப்புறப்படுத்திருக்கிறேன், என்னைய பக்கமாக குழு சார் வந்துட்டார். குழு சார் வந்துட்டு வந்து ஓடுறாங்க, ஜிங்கு 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 ஜிங்குன்னு, ஜிங்கு ஜிங்குன்னு நடக்கிற நடக்கல நூலு விட்டு போச்சு கொப்பா சுத்தில அப்படி கூட தான் பார்ப்பான். ஏன்னா அந்த குழு அப்படி காசு மில்லே சொல்கிறேங்க, இந்த குழுவில் கடன் வாங்கி கட்டுறதுக்கு அந்த குழுவில் கடன் வாங்கி, இந்த குழுவில் கடன் கட்டுறதுக்கு அந்த குழுவில் கடன் வாங்கி கட்டி, இந்த ரெண்டு குழு கடனை கட்ட முடியாமல் வார வட்டிக்காரங்கிட்ட தனியாக வாங்கி, இவ்வளோ லுள்ளுப்புறமே இவ்வளோ அவஸ்தப்புறம் அந்த காலகட்டத்தில். இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு ரெண்டு வருஷமாக நம்மளை வந்து எந்த வேலையுமே செய்ய விடாத அளவுக்கு பண்ணிருச்சு. ஊர் முழுக்க வட்டிக்கு தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். என்ன 2020 வல்லரசு ஆகும், 2020 வல்லரசு ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி 2022 வரைக்கும் இப்படி வைரஸ் ஆகும்னு யாருக்குமே தெரியலை. பேசியே ஆட்சியை பிடிச்சி தமிழும் வாயில் துணியை கட்டிட்டு அழைகிறான். ஏன்டா வாயில் துணியை கட்டிட்டு அலையிறானா கடைசி காலத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிறான். முன்னெல்லாம் எப்போ துணியை கட்டணும்? கடைசி காலத்துக்கு போகணுன்னு தான் துணியை கட்டுவோம் வாயில். இப்போ வாயில் துணியை கட்டலாம், கடைசி காலத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு. இன்றைக்கி மாஸ்க்கு மாஸ்க்குன்னு மாஸ்க்கை மாட்டிட்டு 2 வருஷமாக மனுஷன் தெரிஞ்சாங்க. இந்த மாஸ்க்கு படுத்துகிற பாடு மிளத்துற அவ்வளோ பாடுபடுத்துருச்சு. இந்த காதை எதுக்கு கண்டுபிடிச்சு நினச்சிட்டு இருக்கிறீங்க? காதை கேட்கறதுக்கு தான் கண்டுபிடிச்சோம்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ காது கேட்கறதுக்கு இல்லை. இதுதான் மாஸ்க் மாட்டுற ஸ்டாண்டு. இதெல்லாம் மாஸ்க் மாட்ட முடியாது. எப்படி மாட்டுவீங்க நீங்கள்? இதான் மாஸ்க் மாட்டுற ஸ்டாண்டு. மிளசர் அந்த மாஸ்க் படுத்துகிற பாடு. எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தாடி வந்துட்டாங்க, எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தாடி வந்துட்டான், அவருக்கு டீ போட்டு கொடுத்தா மொண்டாட்டி டீ போட்டு கொடுத்துட்டு இந்த டீ வடிகட்டி எத்தனை பாருங்க, டீ வடிகட்டியே காணும். தப்புன்னு வாயில் கட்டின மாஸ்க்கை வந்து அதில் வடிகட்டி கொடுத்துட்டாங்க. அவன் வந்தவன் குடிச்சு பாட சொல்கிறேன், என்ன கபசுர குடியினார்ட்ட கசக்குது அப்படிங்கிறான். இதோடு உனக்கு கொரோனாவே வராது போடா அப்படின்னு சொன்னேன். என் மொண்டாட்டி இட்லி வச்சா பாருங்க, ஒரு குழி விட்டு ஒரு குழி விட்டு ஒரு குழி விட்டு இட்லியை வச்சாங்க. என்னடி ஒரு குழி விட்டு ஒரு குழி விட்டு இட்லியை வைக்கிற அப்படிங்கிறேன். இதாங்க சமூக இடைவெளியோடு இட்லியை வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், சமூக இடைவெளிங்கிற வார்த்தை நம்ம கொரோனாவுக்கு பிறகு தான் கண்டுபிடிச்சோம். ஆனால் சமூக இடைவெளியோடு வாழ்ந்தவன் நம்ம நாட்டில் வாழ்ந்த விவசாயி தான் முதல்ல அதை கடைப்பிடிச்சான். தெரியுமா உங்களுக்கு? அந்த காலத்துலேருந்து சமூக இடைவெளியை கடைப்பிடிக்கிறது விவசாயி தான். ஏன்னா நடவு நட்டாலும் 3 அடி தள்ளி தான் நடவு நடுவாங்க பெண்கள். களை எடுத்தாலும் 3 அடி தள்ளி நின்று தான் களை எடுப்பாங்க. கருதறுத்தாலும் 3 அடி தள்ளி நின்று தான் கருதறுப்பாங்க. ஆக இந்த சமூக இடைவெளிங்கிறத கடைப்பிடிச்சது நம்ம தமிழான, அதுவும் விவசாயி தான் முக்கியமாக. மேல இந்த பெண்கள்லாம் இருக்கிறாங்க, இங்கே பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் மேக்கப்பு, இந்த பக்கம் பாருங்கள் ஆண்கள் 3 பேர் பாருங்கள், 10 ரூபாய்க்கு பான்ஸ் போடுறாங்க. நான் 3 பேர் வச்சு அடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கோம். இதுதான் இந்த கொரோனா, இந்த 3 பேரும் அழகில் இந்த கொரோனா டயத்தில் பியூட்டி பார்லரில் கொரோனா கொண்டனே ஒன்று போட்டு விட்டான். தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு 390 ரூபா கூட காசு வாங்கினான். கொரோனா கொண்டன்னு பியூட்டி பார்லரில் போட்டு விட்டாங்க. இந்த பெண்களுக்கெல்லாம் ரவுண்டாக ஒரு கொண்டையை போட்டு விட்டு அங்கங்கே ஏற்பினை சொல்லி விட்டு இதான் கொரோனா கொண்டனை அனுப்பினான். இப்போ போன மாதம் ஒன்று கொரோனா 2 கொண்டன்னு போட்டு விட்டான். அது எப்படி இருக்குன்னா அந்த ரவுண்டாவில் கொண்டே அவுழ்த்து விட்டு சப்பை ஆக்கி விட்டு அங்கங்கே ஏற்பினை சொல்லி விட்டு இதான் கொரோனா கொண்ட 2 கொண்டே அப்படின்னு அனுப்பிவிட்டான். இப்போ ஓமிக்கிறானுக்கு என்ன போட போகிறானே தெரியல. நல்ல வேலை அது வராமல் இருந்தால் நல்லது தான் நம்மளுக்கு. மிலே சொல்கிறேன், இந்த கொரோனா வந்து படுத்தின பாடுங்க. ஒரு நாள் என் வீட்டில் ஒரு சோறு குழம்பு தண்ணி எதுவும் டேஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியலங்க. என்னடி குழம்பு வச்சிருக்கா, உப்பு இல்லை உரப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியல. டப்புன்னு ஃபோன் எடுத்துகிட்டு செவத்து பக்கம் போயிட்டான். என்னகிட்ட எதுவுமே பேசலை. செவத்து பக்கம் இல்லை ஃபோனில் பேசுகிறாங்க. 2 நிமிஷம் பேசிட்டு ஃபோனை வச்சுட்டு அவள் பாட்டும் கிச்சனில் போயிட்டான். ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் அலறிட்டு வந்து வாசல் நினைச்சு அப்புறம் வாசலில் வந்து நினச்சி என்னென்னு பார்க்குறேன். இங்கே ராஜநிதி யாரா அப்படின்னு கேட்டான். நான் தான் சார் அப்படின்னு பெருமையாக சொன்னேன். நீ தானே உப்புள்ள உரப்புள்ள டேஸ்ட் இல்லைன்னு சொன்னது, வண்டியில் ஏறா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன கொரோனானு பிடிச்சி 15 நாள் கொண்டு வச்சுருந்தாங்க. அவ்வளோ பாடு. திருப்பி வந்து ஏய் யாண்டி என்ன கொரோனா இருக்குன்னு வண்டியில் ஆம்புலன்ஸில் பிடிச்சி விட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். மறுபடியும் ஃபோன் எடுத்தேன். நான் சப்பும் ஆஃப் ஆகிட்டேன். மறுபடியும் ஃபோன் அடிச்சு விட்ற போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் ஆகிட்டேன். மேலே சொல்கிறேன், இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு தான் பக்கத்து வீட்டுக்காரனும் நல்லா இருக்கணும் அப்புடின்னு இறைவனிடத்தில் சாமி இடத்துல வேண்டிக்கிட்டு இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு தான். என்னங்க மனுஷன் தான் பாட்டு கொடுத்தான். மனுஷனா மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இங்கு மாறுவத போ தீருவத போ நம்ம கவலே. மனுஷனா மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இங்கு மாறுவத போ தீருவத போ நம்ம கவலே. என்னடா நெளிகிற ஆனா
அப்படின்னு காக்கா மாதிரி கத்திட்டு பாடின பாருங்க, கூட்டத்திலிருந்து ஒரு கிளவி எந்திரிச்சு சொன்னிச்சு, இங்க பாரு சாதாரண காக்கா பத்தி ஒரு அண்டம் காக்கா பாடுறான் பாருன்னு சொன்னிச்சு. அன்னிலிருந்து இந்த பாட்டு பாடுறதே நான் விட்டுட்டேன். ஏன்னா அப்படிதான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு, இன்னைக்கு வர பாடல்கள் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதிரி காலகட்டத்தில் அன்னைக்கெல்லாம் எம்ஜிஆர் பாட்டில் ஒரு ஆரம்பிச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு எம்ஜிஆர் பாட்டுனா 6 கிலோமீட்டர் ஓடி தான் அந்த பாட்டை முடிப்பார். 6 கிலோமீட்டருக்கு இடையில அந்த பாட்டு முடியாது, அவரும் நிறுத்த மாட்டார், ஓடிக்கிட்டே தான் பாடிக்கிட்டுப்பார். அவரோட சேர்ந்து ஆடுற அந்த கதாநாயகி அந்த வாணிஷ்டி கொண்டன்னு ஒன்று இருக்கும். அந்த காலத்தில் இவ்வளோ பெருசில் இருக்கும் வாணிஷ்டி கொண்டன்னு. அது வடகாட்டில் இருந்துச்சுன்னா நம்ம கீழக்காட்டில் இருக்கும், அதனுடைய கொண்டை அவ்வளோ பெருசில் இருக்கும். தம்பி கூட்டம் முக்குட்டுச்சால் நின்றுச்சுன்னா அது ஐயப்பவங்கள்ட்ட பறந்துக்கிட்டு அதோடைய முந்தான சேலை. அவ்வளோ பெருசில் கண்டாங்கி போல கட்டிக்கிட்டு அந்த அம்மா கதாநாயகி வரும். அதுக்கு பேர் வாணிஷ்டி கொண்டனே பேர் அந்த காலத்தில். இப்போ எம் சரி பாட்டு பிடிச்சதா ஜோர கையில் கைத்தட்டி பார்ப்போம். ஏன்னா சில நடுவர்கள்லாம் பொம்பளை பிள்ளை பாடுற மாதிரிக்கே ஒரு பொம்பளை பிள்ளை அழைச்சிட்டு வரணும், பாடுறதுக்கு ஒரு ஆள் அழைச்சிட்டு வரணும், அதுக்கு ஜோக்கு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் அழைச்சிட்டு வரணும். ஆனால் என்னகிட்ட என்ன பேசுனா எல்லாமே நானே பண்ணிக்கிடுவேன். அதனால் காசு கொண்ட கூட கேட்க மாட்டேன், நீங்கள் கொடுக்குற காசை கொடுத்தா போதும். அதனால் ஒரு நல்ல ஒரு இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்த மிலையை நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக. அண்ணா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அது நம்மளுடைய திருக்கொடி தேவருடைய கரையர் மண்டகப்படியில் அண்ணன் ஞானசேகரன் எனக்கு இந்த பொண்ணான ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துக்கிறாங்க. அவருடைய அண்ணனுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த நடுவர் பணியை நான் துவங்குகிறேன். அவர் இன்னால் மட்டுமல்ல என்னாலும் எனக்கு இந்த நடுவர் பதவி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த அது இந்த மாரிமன்னருக்கு அருள் புரிவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு உங்களுடைய கரவோசி தான் அதுக்கு சாட்சியாக இருக்கணும். மீண்டும் ஒரு புறம் கைத்தனுக்கு பார்ப்போம். இது போதும், அண்ணன் அடுத்த நிகழ்ச்சி எனக்கு கொடுத்துருவார் என்ன. ஆக ஒரு நல்ல ஒரு தலைப்பு இன்றைக்கி மிலே சொல்லப்போனால் குடும்பத்துடைய மகிழ்ச்சிக்கு யார் காரணம், ஆண்களுடைய உழைப்பு தான் காரணமா இல்லை பெண்களுடைய பொறுப்பு தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆண்களுடைய உழைப்பு தாங்க காரணம் அப்படின்னு பேசுவதற்கு புதுக்கோட்டையிலே ஒரு அரசாங்க பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி என்னோடு கேப்டன் தொலைக்காட்சியிலும் சரி நான் பங்கு பெற்ற அத்தனை தொலைக்காட்சியிலும் அவரும் பங்கு பெற்றிருக்கிறார். தொலைக்காட்சியில் ஒரு தீபாவளி பட்டிமன்றமாக சிறப்பு பட்டிமன்றமாக இருக்கட்டும் அல்லது பொங்கல் சிறப்பு பட்டிமன்றமாக இருக்கட்டும், அதெல்லாம் பங்கு கொண்டு பேசக்கூடிய என்னுடைய அறிமை நண்பர், என்னுடைய வளர்ச்சியில் மிகவும் அக்கறை கொண்டவர் அண்ணன் புதுக்கோட்டை ஜெய்சங்கர் வந்திருக்கிறார். ஜோரா கைத்தட்டு.